இப்பொழுது அந்த நீட்டு தேர்வுக்காக அந்த இறந்த மாணவர்களுக்கு எனது அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றேன். அதே போலவே தயவு செய்து ஏனைய மாணவர்கள் தயவு செய்து உங்கள் உயிர்கள் மிகவும் மிகவும் முக்கியமானது. எமது இனத்துக்கான உயிர்கள் நீங்கள் தயவு செய்து இவ்வாறான விடயங்களுக்கு உங்கள் உயிர்களை இழந்துவிடக் கூடாது. நீங்கள் எதிர்த்து நின்று போரிட்டு இதில் வெல்ல வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு வணக்க நண்பர்களே, தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் என்று கூறுவார்கள். அந்த வேலை திட்டத்தை போல தமிழ்நாடு அரசும் தற்பொழுது தனது 100 நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு நிறைவு செய்திருக்கிறது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்னென்ன வேலைகள் நடைபெற்றது என்று கேட்டீர்களேயானால், 100 நாள் வேலை திட்டம் மக்களுக்கு மக்கள் செய்கின்ற வேலை திட்டத்தில் என்னென்ன வேலைகள் நடைபெறாமல் அப்படியே இருந்ததோ அதே போல தமிழக அரசும் அவ்வாறே இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேர்தலில் கூறிய வாக்குறுதிகள் எதையுமே 100 நாளில் இவர்கள் செய்து முடிக்கவில்லை. வெறும் சட்டத்தையும் வெறும் செயற்பாடுகளை மாத்திரமே சட்டசபையில் பேசியிருக்கிறார்களே தவிர ஏனைய விடயங்கள் எதுவும் பேசப்பட்டதாக இல்லை. ஆகவே இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால், நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்பது இவர்கள் கூறிய மிக பிரதானமான ஒரு பொய்யாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இவர்கள் அதை அந்த நீட்டு தேர்வை ரத்து செய்யும் வரை திமுக அரசின் மீது இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்த வண்ணமே இருக்கும். ஏனென்று சொன்னால், அதனால் இறந்த மாணவர்கள் பலர், இங்கே மாணவர்கள் தமது எதிர்காலத்தையும் அந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிப்பவர்கள் மாணவர்கள். அந்த மாணவர்கள் வாழ்க்கையை இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டு மாணவர்கள் எதிர்க்கிறார்கள், அது வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த தமிழக அரசு அதை நிச்சயமாக தடை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. ஏனென்று சொன்னால், இதனால் பலர் உயிரிழந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒவ்வொருவர் இறக்கின்ற வேளையும் அது நாட்டினுடைய மிகப்பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன், கியூபா நாட்டில் மருத்துவர்கள் அங்கே கற்பிக்கப்பட்டு அவர்களுக்கு கல்வி இலவசம் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர்களை வேலைக்கு அனுப்பி அந்த நாடானது அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொண்டிருக்கிறது. இது உண்மையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் மருத்துவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமக்கு அந்த கல்வி வாய்ப்பு இருந்தும் இந்த நீட்டு தேர்வு என்று சொல்லப்படுகின்ற அந்த இறுதி தேர்வுக்கு அவர்களுக்கு போவதற்கு பயமாக இருக்கிறது. அதை நாங்கள் எப்படியாவது அந்த பரீட்சையில் சித்தியடைந்து விடலாமா என்கின்ற கேள்விகள், இவற்றின் மூலம் பலரும் தங்களை தாங்களே கொன்ற வண்ணம் இருக்கிறார்கள். இவற்றிலிருந்து எமது மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏனைய பல அமைப்புகளும் போராடி கொண்டிருக்கிறது. அதில் முதன்மையாக நாம் தமிழர் கட்சி முன்னிலையில் நிற்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. இப்பொழுது இந்த தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் என்று பொய் கூறி திமுக அரசு வெற்றி பெற்றது என்பது உண்மை. அதற்காக வாக்களித்த மக்களும் சரி, அதற்காக வாக்களித்த மாணவர்களும் உண்மையில் அதுக்கு கவலைப்படுகிறார்கள். தற்பொழுது நீட் தேர்வு நடைபெற்றிருக்கிறது. இதன் மூலம் உண்மையில் சொல்ல போனால் தமிழக அரசு முதலாங்கட்ட ஒரு தோல்வி என்றுதான் என்ன பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு செய்ய முடியாத ஒரு பொய்யை எவ்வாறு வாக்குறுதியாக வழங்க முடியும்? ஆகவே இந்த திமுக அரசை வெல்ல வைப்பதற்காக திருமுருகன் காந்தி அவர்கள் திமுகவுக்கு மறைமுக ஆதரவையும் ஏனைய கட்சிகள் அந்த திமுகவுக்கு அடிபரடியாக செயற்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் இவர் தன்னுடைய நேரடியான ஆதரவு வழங்கியிருந்தார். ஆனால் இப்பொழுது திடீரென்று ஞானம் பிறந்திருக்கிறது. திருமுருகன் காந்தி அவர்களுக்கு அந்த நேரத்தில் நான் எனது கண்டன பதிவை வெளியிட்டேன். என்று சொன்னால், இவர் மே 17 இயக்கம் என்ற பெயரை வைத்திருக்கின்றார். ஈழத்தமிழர்களை கொன்றளித்த திமுக அரசுக்கும் திமுக அரசுக்கு ஆதரவாக நிற்கின்ற இயக்கங்களுக்கும் இவர் ஆதரவாக நிற்பதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் எனது கண்டன பதிவை, எனது கண்டன குரலை நான் வழங்கியிருந்தேன். சில விடயங்களை இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மறந்து விடுவார்கள். நாங்கள் சொன்ன கடந்த முறை சொன்னதை இப்பொழுது இவர்களுக்கு நினைவிருக்காது என்று. இவர் மறப்பது மனிதனின் இயல்பு, அதை நினைவுபடுத்துவது புரட்சியாளரின் கடமை. ஆகவே நாங்கள் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் அல்லவா? பாருங்கள், திருமுருகன் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய, திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் டெல்லி அரசு கண்டிப்பாக வந்து நடைமுறைப்படுத்த போறது இல்லை. அது மோடி அரசு அது என்றைக்குமே இறங்கி வர போறதும் கிடையாது. அதில் பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே. ஆகவே நான் கேட்கின்றேன், இந்த கொள்கையை, இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற வேளையில், தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற வேளையில் ஏனைய கட்சிகளும் இதே தான் பிரச்சாரத்தை செய்தார்கள். அந்த வேளையில் திருமுருகன் காந்தி ஐயா அவர்கள், நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? ஏன் இது சாத்தியமில்லை என்று மக்களுக்கு எடுத்து கூறவில்லை? ஆகவே நீங்கள் திமுக அரசு பொய் சொல்கிறது என்று நீங்கள் ஒவ்வொரு விவாத மேடைகளிலும் பேசியிருக்க வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்லாமல் ஊடகத்தை கூட நீங்கள் அழைத்து பேசியிருக்கலாம். அந்த வேளையிலெல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு இப்பொழுது நீங்கள் ஏன் ஓடி வந்து கதறிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால், இப்பொழுது ஏனையவர்களும் திமுக அரசை எதிர்க்க போகிறார்கள். ஆகவே இவருக்கு நன்றாக புரிந்து கொண்டது, வென்று விட்டார்கள். 5 வருடம் அவர்களை பாதுகாப்பாக இருத்தி விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு இவர்கள் சேவகம் செய்தவர்கள் தானே, இவர்களையும் தூட்டிவிடக் கூடாது அல்லவா? ஆகவே நாங்கள் இப்பொழுது நாங்கள் சுத்தமானவர்களையா, நாங்களும் இதை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் என்பது போல அண்ணன் சீமான் கூறியது போலதான். என்னவென்று பார்த்தீர்களே, ஆனால் திருடன் என்று கத்திக்கொண்டு பின்னால் ஓடுகின்றான். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இந்த விஷயங்கள் எல்லாமே தமிழ் இனத்தினுடைய சண்டை, அது இது அதிமுக திமுக சண்டை அல்ல. ஆமாம் ஐயா சொல்வது போல, ஐயா திருமுருகன் காந்தி அவர்கள் கூட பெரியாரனுடைய ஒரு பக்தன் என்று சொல்லலாம். ஆகவே இப்பொழுது ஐயா திருமுருகன் காந்தி அவர்களை சொல்கிறார், இது தமிழர்களின் சண்டை,
நீங்கள் இப்பொழுது எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் இப்பொழுது திராவிடர் என்று தானே உங்கள் கட்சிக்காரர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தமிழரின் சண்டை என்று புதிதாக சொல்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன, நாம் தமிழர் கட்சியினுடைய சண்டையா? நாம் தமிழர் கட்சி தான் இதற்கு சண்டை பிடிக்க வேண்டுமா? அப்படி என்றல்லவா வருகிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது திராவிடமா தமிழா என்ற போர் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஐயா அவர்கள் எங்கேயோ நித்திரையிலிருந்து வந்திருக்கிறார் போல் இருக்கிறது. ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனை என்று வருகின்ற வேளைகளும் சரி, ஏனைய விடயங்களும் தமிழர்கள் என்று உச்சரிப்பார்கள். எந்தெந்த விடயம் தமக்கு சாதகமான விடயங்களோ அனைத்தையும் திராவிடர்கள் திராவிடர்கள் என்று உச்சரிப்பார்கள். தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்களப்பா. இப்ப நீங்க தேர்தலே பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, தேர்தலை நீங்க ஏன் ஆதரிக்கலாம்னு கேக்குறாங்க. நீங்க கேட்டீங்களா, கூட்டு பேசுனீங்களா? அப்ப நாங்களாம் மனுஷங்களே கிடையாதா? பார்த்தீங்களா, எவ்வளவோ ஒரு முட்டு கொடுக்குறாரு திருமுருகன் காந்தி. என்ன அண்ணன், நீங்கள் தேர்தல் காலத்தில் திமுகவை ஆதரித்து பேசினதுக்காக நான் எனது எதிர்ப்பதிவே போட்டுக்கிறேன் என்ற பழைய பதிவுகளை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக தெரியும். ஏன்னு சொன்னால், திருமுருகன் காந்தி திமுக ஆட்சியை நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தார் என்பது தான் உண்மை. இன்று வரை நாம் தமிழர் கட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற எதிர்முட்டு கொடுக்கின்ற ஒரு நபராக திருமுருகன் காந்தி அவர்கள் இருக்கின்றார். உண்மையில் சொல்ல போனால், நமது தமிழர்களை கொன்றளித்த அந்த தினத்தை தமது கட்சியின் பேராக சூட்டிக்கொன்று திராவிட கட்சி, அதுவும் நம்மை கொண்டொழித்த கட்சிக்கு திமுக காங்கிரஸ் கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்புக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கி கொண்டிருப்பவர் தான் ஐயா திருமுருகன் காந்தி. அப்படி இருக்கின்ற வேளையில் நான் கேட்கின்றபடியே மன்னன் சீமான் மாத்திரம்தான் இவர்களை எதிர்த்த வண்ணம் இருக்கின்றார். ஆகவே நீங்கள் உண்மையில் ஈழத் தமிழருக்காக போராடுபவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சீமான் அண்ணன் பக்கமாக இருந்தல்லவா பேச வேண்டும். எவ்வாறு நீங்கள் எதிராக பேச வேண்டும்? அது மட்டுமல்லாமல் எங்களை அழைத்தார்களா, எங்களை கூப்பிட்டார்களா? நீங்கள்லாம் பேட்டியே கொடுத்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்கு தான் ஆதரவு. பிறகு எதற்காக அவர்கள் உங்களை அழைத்து பேச வேண்டும்? இப்பொழுது பாருங்கள் எப்படி நாக்கை பிரட்டி பேசுகிறார்கள். இதெல்லாம் நான் நினைக்கின்றேன், அரசியல்வாதிகளாக வந்துவிட்டால் இவ்வாறு நாக்கை பிரட்டி பேச பழகி விடுமோ? இந்த அரசியலை பேசுறதுக்கு எங்களுக்கு பெரிய தடையா இருந்தது பாஜக அதிமுக மட்டுமல்ல, திமுகவிற்கு பின்னாடி அவர் உதவி பண்ண ஐபேக் மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்தது. எங்களை ஒரு பெரிய தொலையா தான் பார்த்தாங்க அவங்க. இந்த கம்பி கட்டுற கதை மாதிரி தான் இந்த கதை இருக்குது நண்பர்களே. ஏனென்று சொன்னால், திமுக கட்சி தங்களை எதிர்த்த வண்ணம் இருந்து தான் தேர்தல் காலத்தில். ஏனண்டா இப்போ அவ்வளோ பேரும் திமுகவுக்கு பெரிய முட்டு கொடுத்து திமுகவை விழுத்தி விட்டுனந்தானே, அவ்வளோத்துக்கு தங்களுக்கு ஐபேக் வந்து தங்களுக்கு ஊட்டி பிரச்சனைகளை கொடுத்த வண்ணம் இருந்தார்களாம். இது எல்லாம் கம்பி கட்டுற கதையாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்பக்கூடிய மாதிரியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சட்டசபைக்கும் முதலமைச்சருக்கும் இவ்வளோ தான் அதிகாரம் இருக்குங்கிறத முதலில் வெளிப்படையாக பேசி, கலெக்டர் லெவலுக்கு தான்ப்பா எங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிற வெளிப்படையாக பேசும். பார்த்தீர்களா நண்பர்களே, இப்போ என்ன சொல்கிறார்கள், முதலமைச்சருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஏனென்று சொன்னால், இப்பொழுது மக்களெல்லாம் பேச போகிறீர்கள் அல்லவா, முதலமைச்சரை காப்பாற்றுகிறாராம். முதலமைச்சருக்கு பதவியே இல்லைப்பா, அவர் ஒரு சும்மா ஒரு கைப்பொம்மையாக தான் இருக்கிறார், எல்லாம் பாஜக தான். நீங்கள் பேசுகிற எல்லாம் இவரை பேசாதீங்கோ, பாஜகவே பேசுங்கன்னு சொல்லி அண்ணன் அவர்கள் ஆறுதலாக சொல்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களை. ஏனென்று சொன்னால், முதலமைச்சரை காப்பாற்றுகிறாராம். இதை பார்க்க நேரடியாக தெரியவில்லையா, முதலமைச்சருக்கு எந்த பதவியும் இல்லை அதிகாரம் இல்லை என்று தெரிந்தால் எதற்காக பொய்யா வாக்குறுதி கொடுத்தார்? பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கின்ற பழகில் நீங்கள் எங்கே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தீர்கள்? ஆகவே நீங்கள் மக்களுக்காக கடமையாற்றுவர்களாக இருந்தால் இதை நீங்கள் பெரிய விடயமாக எடுத்து போராடி இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே தயவு செய்து சொல்கின்றேன், மீண்டும் மீண்டும் வந்து திராவிடத்துக்கு நீங்கள் துணை போகாதீர்கள். நீங்கள் உண்மையில் மே 18 என்ற இயக்கத்தினுடைய கொள்கைகளோடு இருந்தீர்களாக, எமது தேசிய தலைவரை நீங்கள் தலைவராக நினைத்து பயணிப்பவர்களாக இருந்தால் தயவு செய்து இவ்வாறான திராவிட கட்சிகள் பொய் சொல்லுகின்ற கட்சிகளுக்கு நீங்கள் துணை போய்விட்டீர்கள். இனியாவது நீங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பது என தாழ்மையான வேண்டுகோள். அதை மட்டுமல்லாமல் அண்ணன் சீமானை விமர்சித்திருக்கிறார்கள். சரி, அதையும் பார்க்கலாம். நாங்க வந்தா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டையே வேலையா மாத்திருவோம், ஈழத்தையே நான் வாங்கி கொடுத்துருவோம், அல்லது இங்க மீனவர்களையே காப்பாத்திரும், தயவு செய்து இந்த கதையெல்லாம் வேண்டாம். நண்பர்களை பார்த்தீர்களா, இந்த வசனத்தை சொல்பவர் யார் என்று தெரியும். எங்கள் அண்ணன் சீமான் தான் அதிக அளவில் பேசுவார் ஈழத்தை பற்றி. ஆகவே ஈழத் தமிழர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் அயராது பாடுபடுவோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீனவர்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார். அதை செய்தும் காட்டுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதுகெலும்பு அற்றவர்கள் தயவு செய்து ஒதுங்கி இருங்கள். முதுகெலும்பு உள்ள அண்ணன் சீமான் அவர் நேரடியாக பேசுகின்றார், அவர் செய்து காட்டுவார். செய்து காட்டாத வேளையில் நீங்கள் விமர்சனம் வைக்கலாமே தவிர இப்பொழுது விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அல்லவா? ஏனென்று சொன்னால், அண்ணன் சீமான் தேசிய தலைவரை தான் தூக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் தேசிய தலைவரை தூக்கி பயணிப்பவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சீமான் அண்ணனை விமர்சிக்கின்ற தேவை எதற்கு வருகிறது? ஆகவே இங்கே நீங்கள் விமர்சிக்கின்றபடி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயக்க அரசியல், நீங்கள் அரசியலில் தேர்தல் அரசியலில் இல்லாதவர்கள். அப்படி இருக்கின்ற பழகி சீமானை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்கு வருகிறது என்றுதான் இங்கு பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இவர்களுக்கு தேவை என்னது? திராவிடம் இப்போ
இப்பொழுது கிண்டிவிட்டிருக்கிறது. அதாவது ஒரு பிள்ளை தவறு செய்தால் அந்த சில பெற்றோர்கள் தாங்கள் சொல்வார்கள், டெண்டு அடியை போட்டு இந்த வீட்டவா நான் உனக்கு என்ன செய்கிறேன் பேரன்னு சொல்லி அந்த மக்களுக்கு முன்னால், ஏன்னு சொன்னால் தன்னை பிள்ளையை தான் அடித்து விடலாம், மற்றவர்கள் அடித்து விடக்கூடாது என்பதில் பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் மீது அக்கறையாக இருப்பார்கள். அதே போல திருமுருகன் காந்தியினுடைய இந்த பேட்டியானது அதைத்தான் எனக்கு நினைப்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சியை நீங்கள் பேசிவிடக்கூடாது, நாங்கள் பேசுகிறோம். திமுக அரசு ஒரு சும்மா ஒரு அரசு தான் இருக்கிறது, ஆனால் எல்லாமே பாஜக நீங்கள் தாக்கிக் கொள்ளுங்கள் என்பது போல குறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்லுகின்ற வேளையில் உங்கள் நாக்குகள் கூசவில்லையா? உங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற வேளையில் உங்கள் நாக்குகள் கூசவில்லையா? பணம் கொடுத்தார்கள் என்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் அந்த வேளையில் நீங்கள் கூறவில்லை? தேர்தல் நேரத்திலேயும் கூறவில்லை, பகிரங்கமாக வந்து திமுக அரசு பணம் கொடுக்கிறது என்று நீங்கள் கூறியிருக்கலாமே ஐயா. இப்பொழுது தேர்தல் எல்லாம் முடிந்து வந்ததன் பின்பாக நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்றதன் பின்பாக கூறுவது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியவில்லை. இதைத்தான் அண்ணன் சீமான் கத்தி கத்தி சொன்னாரே, ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் அவர்கள் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த வேளை நீங்கள் அண்ணன் சீமானோடு நின்றல்லவா கூறியிருக்க வேண்டும். சீமான் அண்ணன் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்க வேண்டாம், அவருடைய குரல்களுக்கு நீங்கள் எதிர்குரல் ஒழிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா? அதை கூட செய்யவில்லை. திராவிட கட்சி பக்கமே நின்று ஓதிவிட்டு இப்பொழுது நீங்கள் தப்பிக்க நினைக்கிறீர்கள் என்பது போலதான் எனக்கு தெரிகிறது. ஆகவே நண்பர்களே, இவ்வாறான அரசியல்வாதிகள் தமக்கு தெரிந்த அரசியலை எவ்வாறு என்று சொன்னால் உங்களோடு பயணிப்பது போல பயணித்து தங்களுடைய தமக்கு தேவையான விடயங்களை நிறைவு செய்து கொண்டு போவார்கள். தயவு செய்து சிந்தித்து கொள்ளுங்கள், உங்களுக்கான மக்கள் யார் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த நீட்டு தேர்வுக்காக அந்த இறந்த மாணவர்களுக்கு எனது அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றேன். அதே போலவே தயவு செய்து ஏனைய மாணவர்கள், தயவு செய்து உங்கள் உயிர்கள் மிகவும் மிகவும் முக்கியமானது. எமது இனத்துக்கான உயிர்கள், நீங்கள் தயவு செய்து இவ்வாறான விடயங்களுக்கு உங்கள் உயிர்களை இழந்துவிடக்கூடாது. நீங்கள் எதிர்த்து நின்று போரிட்டு இதில் வெல்ல வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை போல.